எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே வாழ்த்தி வருகிறேன். இந்த நாளின் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலே தியாகத்திற்கும் மற்றும் நம்முடைய கிருஷ்ணதேவ் ஆலயத்திற்கு சிறப்பு விருந்தினராக இந்த கிறிஸ்து கிரகத்தினுடைய இரண்டாம் கிரகிலே யாரை கும்பிடலாம் என்று யோசித்த போது, இந்த காலகட்டத்திலே புரட்சியான ஒரு அருளுரை நமக்கு தேவைப்படுகிறது என்று யோசித்து, பல இதனங்களே தியாகத்திற்கும் குரு சேகரத்திலும் இந்த நேரத்திலே நம் மத்தியிலும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுக் கொண்டிருப்பவர் நமது ஆர்வத்திற்கு திருச்சபை காட்டுமொழி ஒரு குரு சேகரத்தின் ஆயர் அறிவிலிகள் ஐவரும்
தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள். ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதி உடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலன்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவர் எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையவரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது என்று பாதிப்போம் இருக்க போறதில்லை இல்லையா? ஆமா தானே?
நம்ம முன்னவர்கள் நம்மை பார்க்கும் போது நம்ம பிள்ளைங்க அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். மற்றபடி பெரிய எதிர்பார்ப்போ இல்லை எதிர்விளைகளோ இருக்க போவது கிடையாது. ஆனா நம்ம சமகாலம் இருக்குல்ல, சமகாலத்தவர்களாக நாம் அங்கீகரிக்கப்படுகிறது, அது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த சமகாலத்திலே அங்கீகரிக்கப்படுதலுக்கு ஒரு அற்புதமான ஒரு அடையாளம் அப்படின்னா ஆண்டவர் இயேசுவும் யாரும் யாரு சமகாலத்திலே அங்கீகாரத்தை ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரமாக விதிப்பதற்கு நேரம் இயேசுவும் யோவானும், இயேசுவும் யோவானும் நான் பெரியவன் நீ சின்னவன் யாருமே சொல்லப்பட்டேன். யோவான் தான் சொல்லுவார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் சொல்லுவார். ஆனால் இயேசு ஆமாம்மா நான் பெருகுதான் அவர் சிறுகன் அப்படின்னு சொல்லாத அப்படி இல்லை. இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவர் மீது ஒருவர் அதிகமாக அன்பு செலுத்தி ஒருவர் மற்றவரை குறித்து மிகவும் உயர்வாக மதிப்பிட்டு வாழ்ந்ததனுடைய விளைவு தான் சமகால தலைவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தி ஒருவருடைய கருத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அவர் இருவருமாக சேர்ந்து கட்டியெழுப்பதற்கு தான் இயேசுவின் இயக்கம் திருச்சபை. அதனுடைய என்னுடைய டீனேஜ் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து நான்
வாழ்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் என்னுடைய பிரசங்கத்தை நான் ஆரம்பித்தேன். நான் இப்போ ஒன்பதாவது பத்தாவது படிக்கும் போது இதில் சரியாக பாதி தான் இருக்கும். இதுவாச்சும் பள்ளிக்கூடம் வகுப்பறை. நான் வந்து பம்செட்டில் வந்து ஆராய்ச்சி நடத்தி அதில் வந்து வளர்ந்து இந்த இடத்துல வந்துருக்கணும். ஆகவே இல்லாத வீடு குறித்து நம்ம கவனத்தை வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைய சீரை விட நாளைய சீர் அதிகமாக இருக்கும். அதற்கு ஒரு காலங்களை ஆண்டவர் வைத்திருப்பார். இந்த காலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பதற்காக ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். இந்த கிறிஸ்து வருகிய நாட்களிலே இந்த நாளினுடைய செய்தியை நாம் பெற முயற்சிக்கிற போது மூன்று செய்தி அடிப்படையாக நாம் அதை படிக்கும்போதே மூன்று வார்த்தைகள் நம்ம மனசில் வந்துகிட்டே இருக்கும். கலெக்ட் ப்ரேயர், வழிபாட்டில் வந்து வந்து சங்கீதம் படித்து முடித்தவுடனே ஒரு ஜபம் பண்ணுற தயிர், அந்த ஜபத்தில் இந்த பிரசங்க என்ன பண்ணணும் அப்படின்றத ஐயா கைடைனாக அது இருக்கும். அது மூணு வார்த்தை தான் இருக்கு. ஒன்று விழிப்பாக இருக்கணும், ஜபம் செய்யணும், காத்திருக்கணும். இது மூன்றும் முக்கியமான வார்த்தை. இந்த நாளுடைய அறிவுக்காக முக்கியமான வார்த்தை. இந்த நான்குடைய நான்கு திருமறை பகுதிகள் இல்லையா, சங்கீதம் 80 ஏசாயா 11 அதிகாரம், யாக்கோபுலிருந்து 5 அதிகாரம், 7-8 வசனங்கள், இது எல்லாவற்றிலும் இருந்து பார்க்கும்போது விளக்கு என்ற வார்த்தையில் இருக்குது. இந்த நாளுடைய அந்த திருமண விருந்து இந்த நச்செய்தி பகுதியினுடைய சூழல் வந்து பார்த்தனா திருமண விருந்திலே பங்கேற்பவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன, மணமகள் என்ன பண்ணுறாரு, மணமகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்முடைய வேலை இல்லை, குடும்ப மக்கள் பார்த்துக்குவாங்க. நான் விருந்தினர்கள் திருமண வழிபாட்டில் குறிப்பாக இறை மக்கள் வந்து பார்த்தனா உறவினர்கள் வந்து ரிசப்ஷனுக்கு போய்க்குவோம், ஆராதனைக்கு போய் என்ன செய்ய போகிறோம், நமக்கு அங்கே என்ன வேலை, எத்தனை பேர் நினைக்கிறோம் இல்லையா, நினைக்கிறோமா இல்லையா, நல்ல மேக்கப் பண்ணிட்டு அழகாக ஸ்டைலில் போகிறோம் ரிசப்ஷன் ஸ்டேஜுக்கு, என்ன பண்ணலாம், கவரை கொடுத்துனா இல்லை போய் வைக்கிறோம், இதே பண்ணிட்டு நல்ல ஒரு அழகான செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த அம்மா சாப்பிட்டுக்கிட்டு வந்துடலாம். இப்போ நாங்கள் ஐயா இருக்கிறோம். நான் வந்து ஆராதனைக்கு போகாம ரிசப்ஷனுக்கு வந்தேன்னா திருமணம் வீட்டாக இருந்தால் நினைப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஐயா வந்து வேற ஒன்று எனக்கு ஏன் இன்விடேஷன் கொடுக்குறாங்க சபையார் ஐயா, அங்கேயோடு வந்து ஆராதனை கலந்துக்கணும், பிள்ளைகளை வாழ்க்கணும், அதுதான் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அங்கீகாரம் இல்லையா. அப்போ இறை மக்களுக்கு ஒரு நிலை இருக்குது. இப்போ நீங்கள் இறை மக்கள் வந்து ஆராதனை வரல ரிசப்ஷன் வரலன்னா அது பெரிய குற்றம் கிடையாது. வழிபாட்டிலே வந்து பங்கெடுத்தா அந்த வழிபாடு கொஞ்சம் அழகாக இருக்கும். ரெண்டாவது வழிபாட்டிலே பங்கேற்கும் கடவுளுடைய பிரசன்னத்தை திருமணம் யாருக்கும் நடக்கும். ஆனால் ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டவர்கள் தங்களுடைய திருமண அந்த வழிபாட்டை நினைவுகூறுவதற்கு ஒரு வாய்ப்பு, உடன்படிக்கையை நினைவுகூறுவதற்கான வாய்ப்பு. இதை தாண்டி மணமக்களை ஒரு ரம்மியமான ஒரு சூழல், வழிபாடு என்பது கடவுளுக்கு மகிமை, பிள்ளைகளுக்கு ஆசுவாரம், குடும்பத்திற்கு ஆசுவாரம் இல்லையா. இதெல்லாமே வழிபாட்டில் இருக்கிற திருமண வழிபாட்டில் இருக்கிற முக்கியமான செய்திகள். இப்படி இருக்கிற போது நாம் எந்த திருமணத்திற்கு ஆயத்தமாகும். இந்த பகுதிக்குள்ள பார்த்தனா யாக்கோபு நிறுவனத்தில் என்ன சொல்றது, ஒரு விவசாயி விவசாயம் செய்ய போறார், அறுவடை எப்படி இருக்கும் என்பதை குறித்து அவர் கவலைப்பட மாட்டார், கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு மழை பெஞ்சுக்கிறார், நாளைக்கு ஈரம் வச்சுச்சா ஈரம் ஓடணுமா, விதைக்க வேண்டிய நேரத்தில் விதை விதைக்கணும். விளைய செய்பவர் யாரு, ஆண்டவர். ஆகவே என்னைக்கு அறுவடை செய்யணுன்றத விதைக்கிறதுக்கு முன்னாலே முடிவு செய்ய முடியாது. ரெண்டாவது விதைப்பதும் அதற்காக உழைப்பதும் நம்முடைய வேலை. எவ்வளவு விளையணும், எவ்வளவு பலன் கொடுங்கன்றத ஆண்டவர் பார்த்துவார். அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பான்மையை நாம் செய்வோம். விளைய செய்து நம்மை ஆஸ்வதிப்பது ஆண்டவருடைய தரத்தில் இருக்குது. அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்முடைய வேலை விதைக்காமலே வந்து அறுவடைக்காக காத்திருக்க முடியுமா? அப்போ காத்திருத்தல் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நாம் செய்ய வேண்டிய கடமைகள்
அதற்கான தேவைகளை எல்லாம் வந்து செய்து விட்டுத்தான் அறுவடைக்காக காத்திருக்கணும். விதைக்கணும், களை எடுக்கணும், நீர் பாய்ச்சணும், ஏற்ற நேரத்தில் வந்து எருவு அல்லது உரம் இடணும், களை கொல்லி பூச்சி மருந்து அடிக்க நேரத்தில் எல்லாவற்றையும் செய்து விட்டு நான் அறுவடைக்காக காத்திருக்க வேண்டும். அப்போ விவசாயத்திற்காக காத்திருப்பது, ஒரு விவசாயி அறுவடையை பெற்றுக் கொள்வதற்கு கடவுளை சார்ந்திருக்கிறார், உழைக்கிறார், அதோடு கூட குறிப்பிட்ட நாள் வரும் வரையிலும் அதற்காக காத்திருக்கணும். மல்லாட்டு செடியில் போய் எவ்வளவு பூ மேலே வச்சுக்கிறது கணக்கு பண்ணி கீழே இத்தனை காய் தான் இருக்குன்னு கணக்கு பண்ற ஒரு சூழல் இருக்கு, அந்த விஞ்ஞான அறிவு இருக்கு. அதுக்காக எத்தனை பிச்சு விட்டுக்கணும் போய் வேலை நோண்டி பார்க்கலாமா? அது நம்முடைய வேலை கிடையாது. இப்போ விதைப்பதும் தண்ணீர் ஊற்றுவதும் நம்முடைய வேலை, விலையை செய்வது ஆண்டவர். அந்த விலையை செய்து அது அறுவடை ஆகிற வரைக்கும் நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், காத்திருக்கணும். இங்கே திருமண விருந்து குறித்து பார்த்தோம். நான் ஆண்டவனுடைய வருகைக்காக காத்திருக்கோம், அதான் செய்தி இல்லையா? ஆண்டவனுடைய வருகைக்காக காத்திருக்கின்ற போது நாம் ரெண்டு வருகையை நாம் எதிர்நோக்கிறோம். கிறிஸ்து பிறப்பின் காலத்திலே ரெண்டு வருகையும் ஒரு சேர நாம் சிந்திக்க வேண்டும். ஒன்று கிறிஸ்துவனுடைய முதல் வருகை, ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கிறார், இரக்கத்தின் ஆண்டவராக மனிதனாக கடவுள் வந்து இயேசுவிலே பிறந்திருக்கிறார், இது முதல் வருகை. இரண்டாம் வருகை என்பது ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக வருகிறார். கல்யாணம் இருந்துதான், ஆனால் எதனோடு ஒப்பிடப்பட்டிருந்தது, ஆண்டவருடைய அரசினுடைய நீதி தீர்ப்பு நாளை மையப்படுத்தி இருக்கிறது. அப்பவே கல்யாண விருந்திலே பங்கெடுத்தல் என்பது நீதி தீர்ப்பிலே பங்கெடுக்கின்ற நிகழ்வோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நீதி தீர்ப்பிலே நாம் பங்கெடுக்க வேண்டுமானால் ரெண்டு விதமான லைஃப் ஸ்டைல், ரெண்டு விதமான லைஃப் இங்கே இருக்கிறது. ஒன்று, இரக்கத்தின் ஆண்டவரை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம். நாம் பாவிகளாய் இருந்த போது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்து நமக்காக அவர் ரத்தம் சிந்தி சிலுவையிலே அறைந்து நமக்கு மீட்பை தந்திருக்கிறார். இது இரக்கத்தின் ஆண்டவர். நீதியின் ஆண்டவர் நாம் பெற்றுக்கொண்ட மீட்பை எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம், எப்படி சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம், அதை நாம் எப்படி செயல்படுத்தியிருக்கிறோம். பெற்றுக்கொண்டதோடு நாம் நின்றுவிடக் கூடாது. இன்னும் மீட்பு பெறாத மக்களை மீட்பு பெற செய்வதற்கு பணி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயலாற்றுவதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த இரக்கத்தின் காலத்திலே நாம் செய்ய வேண்டியது, இந்த காலம் இந்த வாய்ப்பு இருக்குல்ல, இங்க வந்து ஒருத்தனுக்கு இங்க என்ன இப்ப மழை வெள்ளம் வந்திருக்கு இல்லையா, இந்த காலத்துல வந்து பார்த்தனா நாம் விளக்கு இல்லாதவர்கள், எண்ணெய் இல்லாதவர்கள், உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நாமளே மழை வெள்ளத்துக்கு ஆளாக போறோம். இப்போ ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்குறாங்க, வானிலை அறிக்கிறன்னு சொன்னாங்க, இப்ப இந்த நாள்ல பெரிய மழை வெள்ளம் வரப்போகுது, பெரிய புயல் வரப்போகுது, அதுல இருந்து நீங்க மீண்டு வருவதற்கு குறைந்தபட்சம் ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் அப்படின்ற அந்த அறிவு நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. இப்ப வாடகை வீட்டுல குடியிருக்கிறதா கிரவுண்ட் ஃபுளோர் ஒருத்தர் குடியிருப்பாங்க, மாடியில ஒருத்தர் இருப்பாங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது, அவரவர் இருக்கின்ற இடத்துல தான் இருக்க முடியும். சொந்தமா வீடு வச்சுக்கிறாங்க, கீழ் வீடு அவங்க தான், மேல் வீடு அவங்க தானா, புயல் வரப்போகுது, பள்ளத்தாக்குல வீடு இருக்குதுன்னா குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு லேபரை வச்சு என்ன பண்ணலாம், பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து போய் மேலே வச்சுக்கிட்டு வெள்ளம் வடிஞ்ச பிறகு என்ன பண்ணலாம், எத்தனை வரலாம், அதெல்லாம் செய்யறதே கிடையாது. எம்மா முன்னெச்சரிக்கை கொடுத்தாலும் அரசாங்கம் என்ன பண்ணிச்சு, நீங்க என்ன பண்ணீங்க, எம்எல்ஏ என்ன பண்ணாரு, வார்டு மெம்பர் என்ன பண்ணாரு, இல்லை மக்களாகி நம்மகிட்டே வைக்கிற கேள்வி என்னது, நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்ற கேள்வி தான். அது பத்திரிக்கைங்க யாரா இருந்தாலும் சரி. அப்போ எனக்குள்ளே ரெண்டு விதமான சிந்தனை இருந்தோம். ஒன்று, பாதிக்கப்படுகிறவர்களுக்கு நான் வாழ்வளிப்பதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கணும், இது வந்து கிரேஸ் பீரியட். தீர்ப்பு நாள் வந்து எனக்கே பிரச்சனை வரும் அப்படின்னா அதை குறித்த அறிவு எனக்கு கற்பிக்கப்பட்டிருக்கின்ற போது அந்த அறிவை நான் பயன்படுத்தி சரியாக
செயல்பட்டு என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வெள்ள நிவாரணத்தில் இருக்கும் போது தேவையில் இருக்கின்ற மக்களுக்கு என்ன கொடுக்கறது, பருப்பு கொடுக்கறது, அரிசி கொடுக்கறது, மேல்வத்தி வாங்கி பண்ணுறது, ஓகே பண்ணுறது. இதையெல்லாம் செய்தல் என்பது நாம் இன்னொருவருக்கு இரக்கம் பாராட்டுகின்ற காலம். பிரச்சனை வரப்போகுது, அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நமக்கே ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அதை குறித்த முன் அறிவு, முன்மதி நமக்கு தேவை. ப்ரூடன்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லுவோம். அது வந்து பார்த்தோம்னா 16 அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். முன்மதினா என்ன அப்படின்னு, மரியாதை உள்ள ஒரு உக்ரான காரணம்னா தன்னுடைய பதவி போகணாக்கா வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஒன்று தலைவனை கையில் எடுத்துக்கணும், ஓனரை கையில் போடணும், இல்லைன்னா மக்களை கையில் போடணும், ரெண்டுமே செய்யணும்னா நடுத்தேர்வில் தான் நிற்கணும் இல்லையா. இன்னைக்கு எல்லாமே சந்தேகம் தான் நடக்குது. ஒன்று அதிகாரத்திலோடு இருக்கிறவங்களோட நம்ம இருந்திருக்கோம்னா உள்ளூரில் நமக்கு ஒரு மரியாதை பாதுகாப்பு, அதிகபட்சம் நம்மளுடைய எதிரி வந்து நம்மளை யூஸ் பண்ண மாட்டோம், இல்லைன்னா நம்மளே அதிகாரத்துக்கு வந்துடணும். அதுக்கு என்ன செய்யணும், மக்களை நம்முடைய கையில் வச்சிருக்கணும். மக்களுடைய அன்பை பெறாமல் தீர்ப்பு நாளில் தப்பிக்க முடியாது. ஆண்டவருடைய அருளும் மக்களுடைய தயவும் இல்லாமல், மக்களுடைய தயவு பெறணும்னா சும்மா வந்துருமா, மக்களுக்கு நாம் பணி செய்யணும். டெடிக்கேட்டிவாக வந்து நாம் மற்றவர்களுக்காக பணி செய்தால்தான் மக்களுடைய தயவை நாம் பெற முடியும். இந்த சமூகத்தில் எந்த லெவலில் வந்து எந்த நிலையிலே ஒரு தலைவனாக இருந்தாலும் ஒன்று கடவுளுடைய அருள், இன்னொன்று மக்களுடைய அங்கீகாரம், இந்த ரெண்டும் இல்லாமல் யாருமே இங்கே தலைவனாக இருக்க முடியாது. இப்போ கடவுளுடைய தீர்ப்பு நாளிலே நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் ஒன்று மனவாளனை சார்ந்தவராக இருக்கணும், இல்லைன்னா சபையினுடைய அங்கீகாரத்தை பெறணும். கடவுள் திருச்சபை நமக்குமான உறவு என்பது கடவுள் ஆண்டவர் இயேசுவை மனவாளனாக வைத்திருக்கிறார், திருச்சபை என்பது மனவாட்டியாக இருக்குது. நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே நாம் ஆண்டவரை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும். நம்முடைய பர்சனல் லைஃப் தூய்மையானதாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, திருச்சபை வாழ்வுக்குள்ளே வருகின்ற போது கம்யூனிட்டி லைஃப்பில் ஒருவரோடு ஒருவர் இணைந்து அன்பு செலுத்தி ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவரை ஒருவர் தாங்கி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகின்ற போதுதான் தீர்ப்பு நாள் வருகின்ற போது அங்கே நம்மை நமக்காக நம்முடைய நற்செயல்கள் அங்கே சாட்சியாக இருக்கும். ஆகவே கடவுளை நாம் இடைவிடாது வழிபட வேண்டும், சக மனிதரை அன்பு செலுத்த வேண்டும். இவை இரண்டையும் செய்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற போது அவர் அருளுகின்ற அந்த நிறைவாழ்வின் மகிழ்ச்சி, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பங்கு பெற முடியும். இப்போ கடவுளின் தீர்ப்பில் நாம் நிற்பதற்கு தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். என்னைக்கு ஆண்டவர் வரப்போகிறார்கிற கவலை தான் நமக்கு தேவையில்லை, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதை செய்யறமா, எந்த அளவுக்கு செய்திருக்கிறோம், எவ்வளவு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பயன்படுத்தியிருக்கிறோம், நான் எவ்வளவு எனக்காக ஆண்டு கொண்டிருக்கிறேன் என்பது அல்ல, யூட்டிலைஸ் ஃபார் மை செல்ஃப் அப்படின்றது இல்லை, ஸ்பெண்டிங் ஃபார் அதர்ஸ், மற்றவர்களுக்காக நாம் எவ்வளவு பகிர்கிறோம், அதுதான் ஆண்டவருடைய பார்வையிலே கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படும். ஆகவே ஆண்டவருடைய அந்த விருந்திலே நாம் பங்கு பெற வேண்டுமானால், இறை அரசிலே நாம் பங்கு பெற வேண்டுமானால் என்னுடைய கடமைகளை எல்லாவற்றையும் செய்து நான் காத்திருக்க வேண்டும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, வரட்டும், பையில் எவ்வளோ எடுத்து வராங்க பார்ப்போம், வந்த பிறகு அவங்களுக்கு என்ன சாப்பாடு செய்யலான்றத முடிவு பண்ணுவோம். அதுக்கு பேர் ஹாஸ்பிட்டாலிட்டி கிடையாது. திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்துடலாம், இருப்பதை கொண்டு முகமலர்ச்சி மன்னம் உகந்து ஏற்றுக்கொள்ளுதல், அதனோடு நாம் இருக்கின்றதை நாம் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணிக்கிறோம். அப்போ விருந்தினராக நாம் வரப்போகிறோம் என்று தெரிந்து நம்மை உபசரிப்பதற்கும் திடீர்னு ஒரு இடத்துக்கு போகின்ற போது உபசரிப்பதற்கும் வேறுபாடு இருக்கு. இங்கே நமக்கு முன்வைக்கப்பட்டிருப்பது ஆண்டவர் வரப்போகிறார், எப்போ வேணாலும் வரலாம், நாளைக்கு இந்த பேச்சையே இருக்கிற இன்னைக்கு வருவார், இப்பொழுது வருவார்னா எவ்வளவு பிரிசாரடா இருக்கும், எவ்வளவு ஆயத்தமாக இருந்து ஆண்டவர் எதிர்கொள்வோம். இப்போ எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்கின்ற போது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
நாளைக்கு வருவாருன்னா இன்னைக்கு சில விஷயங்கள் ஆயத்தம் பண்ணலாம், இப்ப வருவாருன்னா என்ன செய்ய போறோம், ஏற்கனவே நாம் செய்திருக்க வேண்டும். அப்போ எப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு பொறுப்புள்ளவர்களாக நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழ்கின்ற மக்களாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆகவே முதல் பகுதியை பார்த்தனா, கடவுள் நீதி வழங்குகின்ற தீர்ப்பாளராக வருகிறார். சங்கீதம் 80 எசாயா 11 அதிகாரத்தை பார்த்தோம்னா, நம்பிக்கையற்ற நிலையில் இருந்து புது வாழ்வு அளிப்பவராக ஆண்டவரே இந்த உலகத்திலே வருகிறார். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து அப்படின்னா அர்த்தம், ஒன்னா அந்த மரம் வாழை மரம்னா இருமுறை கூட பக்கத்திலேயே வரும். அதனால் அடிமரம் என்பது பொதுவாக அறுக்கப்பட்ட மரம், அதைதான் முன்னிருந்தது. அறுக்கப்பட்ட நிலையிலே வாழ்விழந்த நிலையிலே இருக்கின்ற ஒரு மரத்திலிருந்து ஒரு வாழ்வு உண்டாகி அந்த வாழ்வினாலே நமக்கு வாழ்வு உண்டாகிறது. பாபிலோனிய சிறையிருப்பிலே போய் யூத மக்களிடம் அழிந்து போனது, சாம்ராஜ்யமே அழிந்து போச்சு. அந்த தாவீதுடைய வழிமரங்களை வந்த அந்த அரசாளுகை அற்று போயிருந்தது. மீண்டும் அதை ஆண்டவர் என்ன பண்றாரு, புது வாழ்வு அழிந்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக யூத மக்களுக்கான நம்பிக்கை அது. நமக்கான நம்பிக்கை என்பது ஆண்டவர் நீதி உள்ளவராய் இரக்கம் உள்ளவராய் வருகிறார். வகுப்பறையிலே இரக்கம் உள்ளவராக இருந்தோம், தேர்வு அறையிலே நீதி உள்ளவராக இருந்தோம். அதுதான் ஆசிரியருடைய வேலை. வகுப்பறையில அறிவாளி பிள்ளைகளா இருக்கலாம், கொஞ்சம் மெத்தமா வந்து படிக்கிற பிள்ளைகளா இருந்தோம். அப்ப இந்த மெத்தனமா இருக்கிற பிள்ளைகளுக்கு கூடுதலாக வந்து முயற்சி செய்து என்ன பண்றோம், கற்றுக் கொடுக்கிறோம். இது ஆசிரியர் வகுப்பறையிலே இரக்கம் உள்ளவராக இருந்து செய்கின்ற செயல். சில நேரங்கள் ஆசிரியர் பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வந்து படி, கூடுதலாக நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். இதெல்லாம் வந்து கிரேஸ் பீரியட், மாணவர்களுக்கான கிரேஸ் பீரியட். எக்ஸாமினேஷன் ஆள் போயிட்டா டீச்சர் இறக்கும் உள்ளவர்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்கவே கூடாது. அங்கே அவர்கள் நடுவராக இருக்கிறார். அங்கே வந்து இறக்கம் பாராட்ட முடியாது. அங்கே நீ என்ன படிச்சீங்களோ அதை எழுதணும், என்ன எழுதிருக்கிற அதுக்கு மார்க் போடும். அப்போ ஒவ்வொரு மனிதருக்குள்ளுமே ஒரு ப்ராசிக்யூட்டர், ஒரு ஜட்ஜ், எனக்குள்ளே ஒரு வழக்காடுகின்ற வழக்கறிஞர் இருக்கிறார், எனக்குள்ளே ஒரு தீர்ப்பிடுகின்ற நீதிபதியும் இருக்கிறார். நான் தப்பு பண்ணிட்டு அதை நியாயப்படுத்தினா ஜட்ஜ் ஆயிடுவேன் இல்லையா, நான் பண்ணது சரிதான் அப்படின்னு எல்லாரும் ஏத்துக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவேன், அங்கே வந்து சாரி ப்ராசிக்யூட்டர் ஆயிடுவேன். அதே மற்றவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுவான், ஜட்ஜ் ஆயிடுவோம். நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது, இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லி அவன் என்ன பண்ணுவான், தீர்ப்பளிக்கிறவராக இருக்கும். இப்போ ஆசிரியரும் கூட வகுப்பறையிலே ப்ராசிக்யூட்டர் பதிந்து பண்றாங்கிறது, அவளுக்கு இரக்கம் காண்பித்து தன்னுடைய அறிவு எல்லாம் எஃபர்ட் எல்லாம் பயன்படுத்தி பாடம் நடத்துவாங்க. தேர்வு அறையில் அதை என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. கோர்ட்டில் நாம் வந்து வழக்கறிஞராக இருந்தால் நமக்கானவர்களுக்காக வாதாடலாம், தீர்ப்பளிக்கிற இடத்துக்கு போயிட்டோம்னா என்ன பண்ணக்கூடாது, இல்லை இல்லை லாயர் நீங்கள் வந்து பேசுறது சரியில்லை நான் அவருக்காக பேசுகிறேன் அப்படின்னு ஜட்ஜி உட்காந்துக்கிற சீட்லேருந்து என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஆண்டவர் இயேசு இரண்டாம் வருகிறே வருகின்ற போது நீதி உள்ள நியாயாதிபதியாக வருவார். அப்போ இரக்கத்தின் ஆண்டவரை நாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்டோம். அந்த இரக்கத்தினால் தான் இப்போது நாம் எல்லா விதமான நன்மையான இயல்புகள் ஆசீர்வாதம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி ஒரு காலத்துல மேலாடை உடுத்த வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இருந்தாலும் உண்டு வாங்க காசு இருந்தாலும் அதை அக்கல்ல தான் வச்சு போற சூழ்நிலை இருந்திருக்கோம். படிப்புன்ற வாசனை நம்முடைய மூதாதையர் கிடைச்சிருக்காரு, ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் பெற்றார்கள், நாம் பெற்றிருக்கிறோம். இதை இரக்கத்தின் காலமாக நாம் பெற்றிருக்கிறோம். கடவுளுடைய தீர்ப்பு நாள் என்பது என்ன தெரியுமா, நாம் நம்ம கொடுக்கப்பட்டிருந்த வாய்ப்பு ஆசுவாரத்தை பயன்படுத்தி இல்லாத தலைமுறையை எப்படி நாம் வளர்த்தெடுக்க போகிறோம். இப்போ நான் பெற்ற ஆசீர்வாத நன்மைகளும் எல்லாரும் பெற்றுக்கொள்வதற்கு நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த இந்த வாழ்வை பொறுப்புணர்வோடு வாழ்வதற்கு ஒப்புவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். திருச்சபைக்குள்ளே இருக்கலாம், பணி செய்கிற இடமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், நாம் எந்த இடத்துல இருந்தாலும் நம் வழியாக நம்மை விட எளிய மக்கள் கடவுளின் இரக்கத்தையும் ஆசுவாதத்தையும் வருவர்களையும் பெற்றுக்கொள்வதற்கு அந்த இரக்கத்தின் கருவிகளாய்
அருளின் கருவிகளாய் நாம் இருந்து அன்பு செலுத்தி சமநிலைப்படுத்துவதற்கு பணி செய்ய அழைக்கப்படுகிறோம். இந்த காலங்களிலே என்ன கொடுத்து என்ன வாங்குற வேலையெல்லாம் இந்த காலத்திலே செஞ்சுக்கணும். அப்படி செஞ்சா ஆண்டவருடைய வருகையிலே ஆண்டவரே நம்முடைய விளக்கு அணைந்து போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வார். எனக்குள்ள விளக்கு அணையத்துக்குள்ள நான் போயிடணும்னு அவருக்கே ஒரு உந்துதல் வந்துடும் இல்லையா. விளக்கு எண்ணெய் இதெல்லாம் வந்து நம்முடைய ஜபங்கள் தான். நம்முடைய கடவுளுடைய வார்த்தை எப்படி படிக்கிறோம், எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எவ்வளவு படிக்கிறோம், எவ்வளவு உள்வாங்குறோம், எவ்வளவு செயல்படுத்துகிறோம். விளக்கு ஏற்றலாம், நீங்க கருத்து என்ன பண்ணலாம், ரொம்ப நேரம் வந்தாலும் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும், சம்பளம் வந்து பணம் கட்டிக்கலாம் அப்படின்ற நிலையை தான் நாம இருக்கிறோம். நம்ம கிட்ட இருந்துட்டு கால் லிட்டர் என்ன தான், இந்த வாரம் ஃபுல்லாக ஓட்டணும்னா என்ன செய்வோம், எவ்வளவு திரியை குறைச்சி வைக்க முடியுமோ அவ்வளவு திரியை குறைச்சி வச்சு கணிசமான முறையில் பயன்படுத்தி சிக்கனமா கையாளும்ல. நமக்குள்ள அந்த மதிப்பு நமக்கு இருக்கணும். எனக்காகவும் பயன்படுத்தினோம், மற்றவர்களுக்காகவும் பயன்படுத்தணும். யாராவது கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியே வந்து இருக்கணும் கூடாது. எனக்கு இருக்கிறதுலாம் எனக்கு மட்டும்தான் சொல்லியும் வாழ்ந்துவிடக்கூடாது. இந்த பேலன்ஸ்டு லைஃப் உள்ள நம்ம இருந்தனா ஆண்களுடைய வருகை எப்போது வந்தாலும் அதிலே நாம் உரிமையோடு நாம் பங்கேற்போம். கடவுள் அதற்கான ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் தந்திருக்கிறார். ஆகவே வாழ வேண்டிய வாழ்வை பொறுப்புணர்வோடு வாழ்வோம். வருகை எப்போது இருந்தாலும் அதிலே நாம் பங்கேற்போம். ஏன்னா இரக்கத்தின் ஆண்டவர் தான் நீதியின் ஆண்டவர். நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த இரக்கத்தின் காலத்தில் இரக்கம் பாராட்டினால் அவருடைய நீதியின் வருகையிலே நாம் அவருடைய நீதியை பெற்றுக்கொள்வோம். ரெண்டுமே வாழ்வுதான். அவருடைய இரக்கத்தை பெற்று நாம் இரக்கத்தை வெளிப்படுத்தினால் அவருடைய நீதியிலே நாம் நீதியை பெற்று நாம் அவருடைய நீதியில் நிறைந்து அந்த அரசிலும் பங்கேற்போம். இந்த வாய்ப்பையும் அதற்கான வழிமுறைகளையும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த படிப்பணிகளை நாம் உள்வாங்கி இதை நாம் சரியாக செயல்படுத்தி ஆண்டவருடைய வருகையை பங்கேற்க நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த கிருபையின் காலத்திலே இந்த கிறிஸ்துவினுடைய இந்த முதல் வருகையை பண்டிகையாக கொண்டாடுகின்ற இந்த காலத்திலே தேவையில் உள்ள மக்களுடைய தேவை அறிந்து தேடி சென்று நாம் உதவி செய்வோமேயானால் நாம் என்னைக்காக ஒருவரை கையேந்தி நின்று